வங்கக்கடலில் உருவான புரவி புயல் டிசம்பர் 4ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. ராமநாதபுரத்திற்கும் 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த வேகத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்று கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த சூழலில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் மழையுடன் காற்று வீசும். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக காற்றின் வேகம் குறையும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சில இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். தென்மேற்கு திசையில் நகர்வதால் தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் மழை பொழியும். பின்னர் மேற்கு திசையில் கோவை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு நகரும். இதனால் சேலம், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் மித மற்றும் கனமழைக்கு வாய்ப்பு உண்டு.